தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் வந்து பெட்ரோல் குண்டு வீச்சு கலாச்சாரம் பல மாதங்களுக்கு முன்பிருந்தே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆளையே கடிச்ச கதையாக இன்றைக்கு மற்ற மாவட்டங்களில் வீசப்பட்ட பெட்ரோல் குண்டு வீச்சு தமிழகத்தின் ஆளுநருடைய மாளிகையிலேயே வீசப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. ஆளுநர் மாளிகைக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண மனிதனின் நிலை என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருடைய கேள்வி. சென்னைக்கு ஆளுநர் மாளிகையில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அங்கே தான் தங்கியிருக்காங்க. ஒரு பிரசிடென்ட் ஆளுநர் வீட்டுக்கு வருகின்ற இந்த நிலையில் ஆளுநர் மாளிகை முன்பு ஒரு பெட்ரோல் குண்டு வீசுகிறாங்க அப்படின்னா எந்த அளவு அங்கே ஒரு பாதுகாப்பு குளறுபடி இருக்கிறது என்பதற்கு இது விழுந்து உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஒரு பிரசிடெண்ட் ஒரு கவர்னருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்போ தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு எந்த அளவு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய உதாரணத்தை நாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்கள ஜாமீனில் எடுத்ததை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜக எடுத்துச்சா திமுக எடுத்துச்சா அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அளவு ஒரு ஆளுநருடைய மாளிகைக்கு இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் இது நடக்காத ஒரு விஷயம். திமுக எப்பொழுது வந்தாலும் ஆட்சிக்கு வன்முறையை தான் எப்பொழுதுமே கொண்டு வருவாங்க என்பது வரலாறு. இது எல்லாத்துக்கும் உச்சக்கட்டமாக ஆளுநர் மாளிகையில் குண்டு வீச்சு பெட்ரோல் குண்டு வீச்சுங்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு அங்கே வந்து தங்கியிருக்கிற நிலையில் இது கடுமையான ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இனி வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை. அடுத்தது செயற்குழு பொதுக்குழு நடக்க இருக்கிறது. இதை முடித்து ஜனவரி வாக்கில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடன் கூட்டணி, எந்த தொகுதி, யார் வேட்பாளர் என்பதை தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம். 2.5 ஆண்டு முடிஞ்சு 3வது ஆண்டை வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முதலமைச்சர் சொல்கிறாரு கொடுத்த வாக்கில் 90% முடிச்சிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, 90% வாக்குகள் இன்னும் வாக்குறுதிகள் நிறைவேறலை, வெறும் 10% தான் நிறைவேற்றியிருக்காங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இன்னைக்கு இருக்குது. அதனால் வெறும் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 1000 ரூபாய் பெண்களுக்கான திட்டம், அதுவே மிகப்பெரிய ஒரு குளறுபடி. அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, நாங்கள் அதுக்கான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் சாலைகளுடைய நிலைப்பாடு. இன்றைக்கி வந்து விவசாயத்தை நம்பியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு. காவேரியிலேருந்து தண்ணி கிடையில இன்றைக்கி எல்லா பகுதியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வறட்சி இருக்குது, வேலை இல்லை, விவசாயம் இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே இருக்குது. லஞ்சம் ஊழல் மட்டும்தான் அங்கே அதிகமாக இருக்குது. டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து தமிழகத்தை போதைக்குள்ளான தமிழகமாக மாற்றிய ஒரு பெருமை தான் இங்கே இருக்குது. போதையில்லா தமிழகம் தான் எங்கள் லட்சியம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாலும் அதற்கான எந்த ஒரு சின்ன வேலையை கூட அவங்க தொடங்கின மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கே. ஆக்கப்பூர்வமாக மக்கள் வரவேற்கக்கூடிய விஷயங்கள் இங்கே எதுவும் நடக்கலைன்றதான் மக்கள் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கு.